என்ன ஊர்காது ஜப்பால் இருக்கிற எல்லாருக்கும் மூக்கு சப்பையா இருக்கிற மாதிரி இந்த ஊர்ல வீடெல்லாம் ஒரே மாதிரி இருக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது டிரைவர் வண்டி கொஞ்சம் நிறுத்துப்பா சாமி யாரு சாமி இங்க வெங்கடகிருஷ்ண வீடு எது இதுதான் வெங்கடகிருஷ்ண வீடு அப்பாடா சார் நீங்க வெங்கடகிருஷ்ணோட ஃாதரா வெங்கடகிருஷ்ணோட ஃாதர் நான் அவருடைய சன் இவரே ரிட்டையர்ட் ஆகற வயசுல இருக்காரு இவரோட ஃாதருக்கு ஒர்க்கா என்ன தனக்கு தானே பேசிக்கிறீங்க ஒண்ணு இல்ல நான் மெட்ராஸ்ல இருந்து வரேன் என் பேர் ஜோசப் இத சொல்றதுக்கு மெட்ராஸ்ல இருந்து வரீங்க இன்னே இத சொல்றதுக்கு அரேபியால இருந்து வருவாங்க அது உங்க சௌரியம் மெட்ராஸ்ல நான் ஏஎன்டி கன்ஸ்ட்ரக்ஷன்ல வொர்க் பண்றேன் ஏஎன்டி கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த வெங்கடகிருஷ்ணா ஃபோர்ஃபிகட் சாலரி வேற யாரும் இல்ல என் தங்க பையன் மருமே ஐயோ நான் அவரை பார்க்கணுமே ஏய் என்னைய சார் உங்களல உங்களல டேய் டேய் யாரே உங்கள இல்ல சார் டேய் இவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கே என்னப்பா ஐயோ யாரே வெங்கடகிருஷ்ண சாமி என்ன காப்பாத்துங்க ஆள விடுங்கோ எழுந்திருங்கோ இது வெங்கடகிருஷ்ண இல்ல பின்ன என் பையன் பட்டாபிராமன் நான் செல்லப்பா பட்டாபீர் கூப்பிடுவேன் நீ கொட்டாவின்னு கூப்பிடு வெங்கடகிருஷ்ண எங்க அதோ வெங்கடகிருஷ்ண சாமி வெங்கடகிருஷ்ண சாமி என்ன காப்பாத்துங்கோ வெங்கடகிருஷ்ண சாமி என்ன காப்பாத்துங்கோ இந்த பாருங்க டேய் பட்டா யாரா இது வந்ததுல இருந்து இப்படி தான் ஊர்ல இருக்கிற ஒவ்வொருத்தர்காலே உழுந்துட்டு இருக்கான் என்ன காப்பாத்துறேன்னு சொல்லுங்க அப்பதான் நான் எழுந்திருப்பேன் சரி காப்பாத்துறேன் எழுந்திருங்க டேய் பட்டா என்னடா இது எனக்கு ஒண்ணு புரியல உன்னோட வேலை பார்க்க போறானா ஏன் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கல ஆமா உங்களுக்கு அசிஸ்டண்டா என்ன தான் போட்டுருக்காங்க தள்ளு அதுக்கு என்னப்பா என் பேர் ஜோசப் அது சரி அதுக்கு ஏன் என் கால்ல விழுற அது சரி இது யாரு எங்க அம்மா அம்மா உங்க புள்ளை கிட்ட சொல்லி என்ன காப்பாத்து சொல்லுங்கம்மா வெங்கடேஷ்னா என்னடா இது என்னங்க சுத்த நச்சா இருக்கல என்ன வேணும் சொல்றேன் கொஞ்சம் தனியா வரீங்களா டேய் பட்டா அம்மா கூட்டி நாட்டுக்கு போ என்ன வேணும் சொல்லுங்க சார் சாருக்கு இதா முத முதல்ல கிடைச்ச வேலையா ஆமா வேணாம் சார் முத வேலையே கடைசி வேலையா ஆயிடு போகுது சார் என்ன வேணாங்கற சார் அந்த வேலையில சேராதீங்க சார் ப்ளீஸ் சார் ஏ ஐயோ அது உங்கள மாதிரி யாருக்கு செய்யற வேலை இல்ல சார் ஐயோ கொஞ்சம் புரியும்படியா சொல்லுங்களேன் என்னதே நான் புரியும்படியா சொல்றது மோர் குழம்பு வெண்டைக்காய் சாப்பிட்டு சும்மா தல தலன்னு தக்காளி மாதிரி வச்சிருக்கேன் உடம்பே வியட்நாம் காலனிக்கு வேலைக்கு வந்தீரே அங்கங்க ஓட்ட போட்டு ஜூஸா உறிஞ்சிருவா வியட்நாம் காலனியா வியட்நாம் காலனியா வியட்நாம் காலனி அப்படினா அது நீங்க வேலை பாக்குற இடம் அப்போ ஏஎன்டி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கம்பெனி அது உங்களுக்கு வேலை கொடுத்த இடம் நீங்க வேலை பார்க்க போற இடம் எட்டாம் காலனி உங்களுக்கு ராவத்ர தெரியுமா தெரியாது ஐயோ அவ அவசரத்துக்கு பிளேட் கிடைக்கலனா அறுவாமணியில சேவிங் பண்ணிக்குவானே குவார்டர் கோவிந்தன் தெரியுமா உங்களுக்கு அவன் தண்ணி அடிச்சானா கிக்கு நமக்கு வரும் போதிலே போடு போடு போட்டு நிமித்துறவா அட்லீஸ்ட் மைல் ராவனே கோவிந்தசாமி முன்சாமி பிச்சுவா பக்கிரி பெட்டவால் தகுடு தட்டவால் தகுடு பட்டவால் பகுடு யாரையுமே தெரியாதா இவள்ள தலைக்கு அஞ்சு குறை பண்ணிட்டு வியட்நாம் காலிலே சுத்திட்டுறான் அந்த கும்பல காலி பண்ணிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணதா கம்பெனி உம்ம செலக்ட் பண்ணிருக்கு உம்ம பலியாரா அனுப்புறா அவால காலி பண்ண நினைச்சீர் நீர் காலி ஆகிடுவீர் கோயில்ல சொல்ற மந்திரம் கொஞ்சம் முன்னப்பின்ன இருந்தா கூட கும்பல்ல கோரசா அடிச்சு விட்டுலாம் ஆனா இந்த கும்பல்ல சேர்ந்தீரே உம்ம குளோசே பண்ணிடுவா வேண்டாஜிரே நீர் வேலைக்கு சேர்ந்தா நானும் அசிஸ்டண்டா வரணும் நீர் பலியாட ஆனா இலவச இணைப்பா நானும் பலியாகணும் நான் குடும்பத்தை மூணு பொண்டாட்டி ஒரு புள்ள ஐயோ தப்பு தப்பா வருதே ஒரு புள்ள மூணு பொண்டாட்டி ஐயோ அதுவும் தப்பு எனக்கு எத்தனை பொண்டாட்டி இருந்தா உமக்கு என்ன நீர் அந்த வேலைக்கு வர வேண்டாம் நீர் அந்த வேலைக்கு வர வேண்டாம் நீர் அந்த வேலைக்கு வர வேண்டாம் அட பாவி வந்துட்டியா நீ சொன்னேன்னு உனக்காக வராம இருக்க எவ்வளவோ முயற்சி பண்ண முடியலையடா மூதேவி உன் காலில் நான் எத்தனை தடவை விழுந்தேன் உங்க அம்மா கால்ல கூட விழுந்தினேன் நான் என்ன கேன பையனா பீட மரியாதையா பேசு நான் ஆபீசர் நீ அசிஸ்டன்ட் தெரியுது தெரியுது அதனால தான் இப்படி தம் கட்டி நிக்கறியா ஆமாடா மண்டு இது கூட தெரியலையா சார் நீங்க தான வெங்கடகிருஷ்ணன் ஆமா உள்ள கூப்பிடுறாங்க வரட்டுமா போங்க உள்ள போய் மெடிக்கல் அலவன்ஸ் எல்லாம் நிறைய வாங்கிங்க தேவைப்படும் ஒரு ஆல் தி பெஸ்ட் கிடையாதா இனிமே இங்க ஆல் தி பெஸ்ட் எல்லாமே ஆல் தி வொர்ஸ்ட் தான் என்னப்பா ஜோசப் வியட்நாம் காலனி வியட்நாம் காலனின்னு பயமுறுத்துன ரொம்ப குவைட்நாம் காலனியா தெரிகிறது ரொம்ப சாந்தமா அமைதியா இருக்கு ஐயரே இது புயலுக்கு முன்னால் இருக்கிற அமைதி ராவத்தூர் புயல் ஜெயில மையம் கொண்டிருக்கு அது ரிலீஸ் ஆகி காலனுக்குள்ள வந்து கரையை கடக்கும் போதுதான் தெரியும் எத்தனை கூரை காணாம போகுது எத்தனை வீட்டு கதவு பறந்து போகுதுன்னு அவன் துண்டை காண துணியை காணும் ஓட போறான் சரி சரி எவ்வளவு பாச்சு 30 ரூபா கொடுங்க சார் 30 ரூபா இங்க வரது 30 ரூபா அதானே மீட்டரே 20 ரூபா தான் காட்டுது நான் எப்படி பார்த்தா 10 ரூபா தான் கொடுக்கணும் அதுவே ஜாஸ்தி ஏண்டா இதே மீட்டரா கிலோமீட்டரா சரி சரி 20 ரூபா கொடுத்துட்டு வாங்க இந்தா மீட்டருக்கு மேல 10 ரூபா போட்டு கொடு சார் என்னது மீட்டருக்கு மேல 10 ரூபா போட்டு கொடு சார் ஓஹோ நீயே 10 ரூபாய் மிச்சம் பண்ணி கொடுக்குறியா இந்த எடுத்துக்க சார்
நீ படிச்சவன் தானே இப்படி பண்ணலாமா ஏண்டா டேய் இந்தியாவுல படிப்பு எதுக்கு தான் எடுக்கறது வியாபாரமே கிடையாதாடா படிச்ச ஆளுங்களை வேலைக்கு மட்டும் எடுக்காதீங்க மத்த எல்லாத்துக்கும் எடுங்கடா இந்த பார் வேணும்னா இந்த 20 ரூபாய் எடுத்துட்டு போ இல்லையா லிஃப்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் இந்த காலனிக்கு ஆட்டோக்காரன் ஒருத்த வர மாட்டான் போனா போதுன்னு வந்தா எனக்கு கொடுத்தா வர பிடிக்கல நான் மட்டும் என்ன இஷ்டப்பட்ட அந்த காலனிக்கு வந்த எல்லாம் என் தலை எடுத்துடா சார் என்ன நீ ஐயர் கூட போறங்கறியா சரி போய்க்கோ என்ன கூட நான் ஆட்டோ ஓட்டிட்டு போறேன் பேசுனபடி 10 ரூபாய் மேல போட்டு 30 ரூபாய் உள்ளகாம போகறா சார் யாரா பேசுனா யாரா பேசுனா நீ ஏ உன் மனசுக்குள்ள மீட்டருக்கு மேல 10 ரூபாய் நினைச்சிட்டா அத நாங்க குடுக்கணுமா விடுங்க ஐயா இப்ப பணத்தை குடியே நான் வரேன் விடுங்க ஐயா பணத்தை குடியே ஐயோ ஐயா ஐயா என்ன காப்பாத்தீங்க பணத்தை நான் விடுறேன் உன்னை விடுறா வர பணத்தை குடியா பணத்தை குடியா நீ விடுறா பணத்தை குடியா ஏய் விடுறா பணத்தை குடியா நான் வரேன் விடுறானா ஏய் விடுறா பாடுவா பயா இருக்குல்ல என்னடா பூச்சி காட்ற இங்க வா வாடா பணம் வந்து வாங்கிக்க வா என்னடா பே அடிச்ச மாதிரி இருக்க வாடா டேய் பீட டேய் ஒண்ணாடா டேய் 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 என்னடா ஓடுற என்ன சார் சும்மா விளையாட்டு சொன்னா ஓடுறாமே அட ஊடுங்க சாமி 20 ரூபாய் மிச்சமாச்சல பரவாயில்ல ஐயரே இந்த ஏரியாவுல உம்மா பார்த்தா கூட பயப்படுறாங்களே அது இருக்கட்டும் அந்த ப்ரோக்கர் ஒரு அம்மா பேர் சொன்னானே என்னது ஜானகி அம்மா ஆ ஜானகி அம்மா வீடு எங்க தெரியுமா தெரியாதே சரி பாப்போம் ஓ இவர கேப்போம் இவர என்னது கேக்குறே இவர்தான் ரேகை அழிச்சிட்டு இருக்காரே glad to meet you என் பேரு வெங்கட் கிருஷ்ணன் சாருக்கு என்ன பேர் வைக்கலையா கம்முன்னு இருக்காரே ஜோசப் இந்த ஜானகி அம்மாவோட வீடு எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா ஒருவேளை ஊமையோ சிவடா கூட இருக்கலாம் ஜானகி 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 கேக்காத இந்த காதுக்கு அலங்காரமா ஒரு வளையம் வேற சரியான டமார் மார்பா போடு இருக்கு சாமி என்ன என்ன விட்டு போறீரு யார் பண்ணீங்க எதுக்காக அந்த ஆள்கிட்ட போய் என்ன பத்தி விசாரிக்கறீங்க அப்ப நீங்க தான் ஜானகி அம்மாவா ஆமா என்ன பத்தி விசாரிக்கிறதுக்கு அந்த ஆள் தான் கிடைச்சானா அட அவ செவடானே உங்களுக்கு தெரியாதுமா ஐயோ அவ செவட இல்ல மகா மொரட உங்க அதிர்ஷ்டம் நல்ல மூட்ல இருந்திருக்காரு ராவுத்தர் என்ன எந்திரிச்சிட்டீங்க யாருன்னு சொன்னீங்க ராவுத்தர் கர்த்தர் கர்த்தர் இல்ல கண்ணு ராவுத்தர் அம்மா ஜோசப் அம்மா குடிக்க கொஞ்சம் தண்ணி குடுமா ஏப்பா குடிக்க தண்ணி வாங்குறதுக்காக தான் ராவுத்தர் விசாரிச்சிட்டு ஏன் வீட்டுக்கு வந்தீங்களா போற வழியில ஏதாவது பொட்டி கடையில சோடா வாங்கி குடிச்சு போவீங்களா அம்மா கொஞ்சம் நில்லுங்க புரோக்கர் எங்களை அனுப்பிச்சாரு புரோக்கரா புரோக்கர் பரமசிவம் புரோக்கர் பரமசிவமா ஆமா புரோக்கர் பரமசிவம் ப்ரோக்கர் பரமசிவமா உங்களை அனுப்புனது ஏமா நீங்களுமா செவுடு இதென்ன வியட்நாம் காலனியா செவுட்நாம் காலனியா சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்களே ஐயோ நீங்களா நீங்களா அவரே அவரே அவர்தானா அவர்தானா நீங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னு தெரியாம உங்களை நான் பேசிட்டேன் கொஞ்சம் உட்காருங்க இத வந்தோம் ம் நாம வாடகை தங்க போறது மாடி போஷனா இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க போய் பாப்போம் ம் அம்மா வரங்க உங்க பேரு என்னன்னு சொல்லலையே என் பேரு ஜோசப் ஜோசப்பா கிறிஸ்டினா ஜோசப்னா கிறிஸ்டினா இல்லாம பின்ன சைவ சித்தாந்த மடாதிபதியாவே இருப்பான் அவரு அவர் பேரு வெங்கடகிருஷ்ணன் மை பாஸ் ஃப்ரெண்ட்னு சொல்ல வந்த ஃப்ரெண்டா வெங்கடகிருஷ்ணன் அப்படினா ஐயரா சாதாரண ஐயர் இல்ல ஐஎஸ்ஐ முத்திரகுத்துன ஐயர் ஏ இல்ல நாங்க அசைவ புள்ள மாரு புரோக்கர் சொல்லலையா அதெல்லாம் நாங்க பார்க்கல தேவையும் இல்ல அப்ப பரவாயில்லைங்கறீங்களா எதுவா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஓகேனா எங்களுக்கு ஓகே தான் அப்ப நாங்க பார்க்கலாமா எதுக்கு நீங்க சர்மப்பட்டு போய் பாக்குறீங்க அதுவே வரும் மாடி போசன் கீழ வருமா கிளவி குழப்புறாளே ஐயரே வாடகை பேசுங்க என்ன பேசிக்கிறீங்க ஒண்ணு இல்லைங்க எதுவா இருந்தாலும் முதல்ல பேசிக்கிறது நல்லது நீ என்ன எதிர்பார்க்கறீங்க ஐயோ என்னங்க நீங்க நான் கேட்க வேண்டிய கேள்வியை நீங்க கேக்குறீங்க இருந்தாலும் ரொம்ப எதிர்பார்க்காதீங்க என்னால முடிஞ்சதை செய்யறேன் என்ன இல்ல வரல டோட்டலி கன்ஃபியூஷன் பா டேய் நான் கேக்குறது பரா கேக்குறல கால் ஒண்ணுல சௌடா அண்ணே அண்ணே ராவுத்தர் அண்ணே அவங்க வேற யாரும் இல்ல நம்ம காயத்ரிய பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க உண்மைடா ஆமா இவர்தான் பொண்ணு பார்க்க வந்தாரு நான் கூட வந்த ஃப்ரெண்டுங்க எனக்கு மூணு பொண்டாட்டி ரெண்டு சம்சாரம் ஐயோ ஒரே கன்ஃபியூஷன் உடுக்கப்பா இல்லையா காபி ஏதாவது சாப்பிடுறீங்களா வேணாம் சரி அப்பா ஒழிஞ்சாம் பீட நீங்க உட்காருங்க வர வர சொல்றேன் என்னடா இது லொல்லா இருக்கு உன்ன உள்ள ஓடிடுறாங்களே ஏன் நான் பொண்ணு பார்க்க வந்தேன்னு சொன்னேன் நான் மட்டுமா சொன்னேன் அந்த அம்மாவும் கூட சேர்ந்து சொல்லிச்சு ராவுத்தர் கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்துறதுக்கு அந்த அம்மா ரீல் சுத்துச்சு நானும் கூட சேர்ந்து சுத்துனேன் அப்படிங்கிற அப்படிதான் அதுல என்ன டவுட் ஜோசப் ஒருவேளை நான் நிஜமாவே பொண்ணு பார்க்க வந்திருக்கேன்னு நினைச்சிருக்காங்களோ சொல்ல முடியாது அப்படியே இருக்கலாம் ஜோசப்
தம்பி ஜோசப், கொஞ்சம் இப்படி வாங்க பேசணும். இந்தம்மா காயத்ரி. யோ, என்ன தனியா விட்டு? நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். நாங்க எதுக்காக வந்திருக்கோம்னு சொல்றதுக்குள்ள நீங்க அதுக்காகத்தான் வந்திருக்கோன்னு காப்பியை கொடுத்து அனுப்பிட்டீங்க. இதுக்காக நாங்க அதுக்காகத்தான் வந்திருக்கோம்னு ஒத்துக்க முடியுமா? நான் எதுக்காக சொல்றேன்னா, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கா. ஐயோ, பெரிய இம்சியா இருக்கேடா. அங்கதான் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்து போச்சு. ஐயோ, கல்யாணம் ஆனா எல்லாம் சரியா போகும். அட கர்த்தரே கர்த்தரே, நாங்க பொண்ணு பார்க்க வரல. பின்ன புரோக்கர் பரமசிவம் வீடு வாடகைக்கு இருக்குன்னு சொன்ன. என்னது இது? ஒரு வீடு, இதுக்கு ஒரு வாடகை. கக்கூச காலி பண்ணி கொடுத்துருக்காங்க. சுத்த மோசமான ஆளுங்க. சாமி, மொத்தமா சொல்லாதீங்க, யாருன்னு கரெக்டா சொல்லுங்க. இந்த காலில ஆம்பளை பூரா முரணா இருக்கானுங்க, பொம்பளைக்கு பூரா பைத்தியம் முடிச்சிருக்கு. அதான் பா, இந்த வீட்டுக்கார அம்மாவோட பொண்ணு சுத்த ரெண்டு கட்டான இருப்பா போட்டுருக்க. இந்த பாரு, நான் லக்கேஜ் தூக்கி இந்த மேல வந்துட்டு இருந்தானே, அவ கீழே இறங்கி இருந்தா. பொம்பளைய லட்சணமா வழி விட வேண்டியதானே. வீட அப்பளாத்துமா மாதிரி மேல ஈஷண்டே போறா. எனக்கு என்னமோ மாதிரி ஆயிடுது. என்ன பாக்குற? ஆட உடுங்க சாமி, மேலதான் அடிச்சுட்டு போனா என்னமோ கற்பே பறி போன மாதிரி கத்துறீங்களே. இந்த பாருங்க, நீங்க போய் லக்கேஜ் எடுத்து வாங்க, நான் இந்த ரூமை கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் வேண்ட சாமி, நான் கிளீன் பண்றேன், நீங்க போய் லக்கேஜ் எடுத்துட்டு வாங்க. அப்புறம் நான் கீழே இறங்க, அந்த பொண்ணு மேல வர வம்பு. ஆமா ஜோசப் சாமி, அது என்னயா ஜுஜிலிப்பா? எங்கப்பாவே எனக்கு தெரியாது, ஜுஜிலிப்பாவோட அப்பாவும் யாருக்கு தெரியும்? இல்லப்பா, அந்த பீட என் மேல ஈஷ்னது மட்டும் இல்லாம ஜுஜிலிப்பான்னு சொல்லிட்டு கண்ண வேற அடிச்சுட்டு போற. ஜுஜிலிப்பா? ஆமா, எனக்கு தெரியாதுப்பா. சரி சாமி, பெருக்கு. ஊதி விடியா அப்பா, இங்கிலீஷ் படத்துல கூட நான் இப்படி ஒரு கிஸ் பார்த்தது இல்ல. ஐயர் பெரிய ஆளா இருப்பான் போல் இருக்க. போதுயா ஜிஜிலிப்பா, நீ எப்ப இங்க வந்த? நல்லா இருக்கே, சும்மா இருந்தவள வாவான்னு கூப்பிட்டு இப்ப ஏன் வந்தேன்னு கேக்குறியே? நான் ஒண்ணு கூப்பிடல, ஜோசப் கூப்பிட்டேன். ஆமா, ஜோசப் வரதுக்கு ஒரு மாசம் ஆகும், அது வரைக்கும் கள்ள தூசி அப்படி பத்திரமா வச்சிருப்பியா? சும்மா கேணத்தனமா பேசாதே. என்ன நீ கேட கேடங்கிற? இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, வாழை விட்ட நறுக்கிடுவேன். எங்க நறுக்கு பாப்போ. ஐயோ, கதை வேற சாத்தி இருக்க, கன்றாவி யாரோ பாத்துக்கிட்டு தோழிச்சு போறா. அவன் அப்புறம் பாத்துக்க. ஜோசப், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? பரவாயில்ல சாமி. என்ன பரவாயில்லங்கிற? அட பரவாயில்லங்கிற. அட ஜோசப், நான் சொன்ன நீ நம்ப மாட்டேன். பரவாயில்ல சாமி. அட யாரும் இல்லாத நேரத்துல பொண்ணு உள்ள வந்து கதவு சாத்தி எடுத்துப்பா. அட பரவாயில்லங்கிற. என்ன நீ பரவாயில்லங்கிற? இத பாரு சாமி, நான் ரூம்குள்ள வந்தது வாஸ்தவம் தான், ஆனா நான் ஒண்ணும் கதவு சாத்தல. பின்ன என்ன கதவு தானா சாத்தி இருந்த? கதவை நான் தான் சாத்தினேன். நீ சாத்தினியா? யோ ஜோசப், நீ எதுக்காக இப்படி எல்லாம் பேசுறேன் இப்ப புரியுறது? இந்த வியட்நாம் கால் நீ விட்டு தப்பிச்சலாம் நினைக்கிறியா? நான் செத்தாலும் முடியாது, நான் இருக்கிற வரையும் நீ இருக்க. ஐயோ ஐயோ ஐயோ, சொன்னா கேளுமா? சாமிக்கு இதெல்லாம் பிடிக்காது, அவரே கூச்ச சுபாவம்.
நீங்க மெச்சிக்கணும் உங்க சாமிய மாடிப்படியில ஏறும்போது ஒரு பொண்ணு எதிரில வராளே அவளுக்கு வழி விடாம எமல் ஈடுபட்டு போனாரு அப்ப எங்க போச்சு இந்த கூச்சம் அடி பாவி நானா உன் மேல் அடிச்சேன் நீ தான் அடிச்சேன் ஜோசப் அவ சொல்றத நம்பாத கண்ணால பார்த்ததையே நம்ப முடியல காதால கேட்டது நம்ப சொல்றீரா என்ன நீ கண்ணால பார்த்த ஏதாவது தத்து புத்தி பேசிட்டு இருக்க பாரு காயத்ரி நான் ஆம்பளை இருக்கும்போது லங்கடி மாதிரி டிரஸ் பண்ணி இப்படி நிக்காத போ அடியே யோ இது ஏன் வீடு ஏன் இஷ்டப்படி தான் இங்க இருப்பேன் உனக்கு இஷ்டம் இருந்தா இங்க இரு இல்லனா வெளிய போ புரிஞ்சதா ஜிஜிலிப்பா அதானே இன்ன சொல்லலேன்னு பார்த்த ஜிஜிலிப்பா யோ அஜிரே இந்த குப்பை எங்க கொண்டு போய் கொட்ட என் தலமல குட்டு இங்க வந்தீங்கன்னா வசதியா இருக்கு கொட்டிடுவேன் ஏ திமிரா இந்த பாருங்க அஜிரே நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் இனிமே நானா எதுவும் செய்ய போறது இல்ல நீர் என்ன சொல்றீரோ அத நான் செய்வேன் அப்புற கதவைய முன்னே ஜன்னலைய திறந்தனல கேட்க கூடாது இந்த குப்பையை எங்க கொண்டு போய் கொட்ட ஏன் அங்க போய் கொட்டுறது அட என்ன அஜிரே நீர் மாமா உன் பொண்ணை கொடு என்னது காலரிக்கு அட்ரஸ்ல வந்திருக்கா இதா ஆள் பாதி ஆட பாதிங்கறதா யோ ஜோசப் டா காயத்ரி நீ ஏன் அடிக்கடி வம்ப விலைக்கு வாங்குற யாரு நானா நானா வம்ப விலைக்கு வாங்குற குளிச்சிட்டு இருந்த மேல குப்பைய கொட்டிட்டு பேச்சு வேற பேசுறியா குப்பையா யார் கொட்டினது நீதான் நானா நீ ஜோசப் என்ன யாதலாம் நீங்க தான குப்பை கொண்டு போய் கொட்ட சொன்னீங்க அம்மா கொட்ட சொன்னே அதுக்காக அவ தலையில கொட்ட சொன்னே எங்கயாவது இடம் பார்த்து கொட்ட வேண்டியதானே ஆ இப்ப சொன்ன மாதிரி அப்ப கரெக்ட்டா சொல்லிரலாம் இல்லையா உன்னை என்ன வம்பல மாட்ட போறானோ தெரியல பூனை மடியில கட்டிட்டு சகலம் பத்த கதாதா அதான் பூனை அவுத்து விட்டுருங்க அது ஓடிடு அம்மா அம்மா ஐயோ காயத்ரி என்னடி இப்படி வந்திருக்கிற என்ன கேட்காத நீ குடி வச்சிருக்கே அதோ அவரை கேளு நான் குளிச்சிட்டு இருக்கும்போது என்ன பண்ணாருனு சாமி குளிச்சிட்டு இருக்கும்போது சாமி என்ன இதெல்லாம் ஐயோ அத ஒழுங்க சொல்ல வேண்டியதானே அம்மா என்ன நடந்ததுனா நான் சொல்றேன் யாரும் ஒன்னும் சொல்ல வேணாம் நடந்தது நடந்து போச்சு நாமளே எல்லாத்தையும் வீணா டமான அடிச்சு சொல்லணும் பஞ்சு நெருப்பு பக்கத்துல இருந்தா இப்படித்தான் யோ சுமரியா பஞ்சு நெருப்பு பருத்தி கொட்டணும் பாருங்கம்மா மேல இருந்து கொஞ்சம் குப்பை கொட்டணும் அது குளிச்சிட்டு இருந்தவங்க பொண்ணு மேல போய் விழுந்துருத்து நாங்க என்னமோ பிளான் பண்ணி கார்பரேஷன் லாரியே கொண்டுட்டு வந்து அவன் மேல குட்டின மாதிரில பேசிட்டு இருக்காவ இவ்வளவுதானா சப்புன்னு போயிடுச்சே சுமரியா படி போய் திருப்பி குளிப்போ திருப்பி குளிக்கிறதா என்ன விளையாடுறியாமா சும்மா இல்ல கிணத்துல இருந்து 20 பக்கெட் தண்ணி இறச்சி குளிச்சேன் தெரியுமா 20 பக்கெட்டா அப்ப கிணறே காலி ஆயிருக்குமே ஐயே அங்க குடி போயலாமா அதெல்லாம் எனக்கு தெரியாது என் மேல குப்பைய கொட்டினது நீங்கதான் தப்புங்க மேல அதனால கொட்டின குப்பைய கழுவ வேண்டியதும் நீங்கதான் கழுவணுமா சரி குளிப்பாட்டணும் சோப் போட்டு குளிப்பாட்டுமா அதெல்லாம் உங்க சௌரியம் எனக்கு வேண்டியது 20 பக்கெட் தண்ணி அத கிணத்துல இருந்து இறச்சி என் மேல கொட்டணும் அதுக்கு வேற ஆள பாருங்க அப்ப நீங்களும் வேற வீடு பாத்துக்கோங்க காதல் வரும் அப்படிங்கறியா தம்பி காயத்ரி இப்படித்தான் எடக்கா பேசுறாலும் நினைக்காதீங்க மனசுல ஒண்ணு கிடையாது கொஞ்சம் செல்லமா வளர்த்துட்டேன் என்ன கொஞ்சம் வீம்பு பிடிப்பா நீங்க தான் விட்டு கொடுக்கணும் இனிமே வேற வீடு பாக்க முடியுமா பேசாம இறச்சு ஊத்திருங்க அதெல்லாம் இறச்சு ஊத்திடுவாங்க ஊத்துங்க நல்ல பசங்க ஐயர் என்ன பண்ண போறீர் என்ன வேலைடா இது ஆபீஸில் குளிப்பாட்டுறான் அசிஸ்டன்ட் தண்ணி இறச்சு ஊத்துறான் கர்த்தரே என்ன ஏன் இப்படி சோதிக்கிற கிணறாவது சின்னதா இருக்கப்படாதா எவ்வளவு ஆழமான கிணறு 20 வயசுல ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்க குதிச்சான்னா புல் கிணறு போய் சேரவே மாட்டான் 60 வயசுல ஆப் கிணறு தான் போவான் அங்கேயே குளோஸ் ஆகிடுவான் அஜிரே ஆரம்பிங்க மூச்சு திணறது பாத்து ஊத்துங்க ஆமா பெரிய பழனி முருகனுக்கு அபிஷேகம் நடக்கிறது சும்மாடி எங்க அப்பா அப்பவே சொன்ன மகனே உனக்கு ஆழமான எதிர்காலம் இருக்குடான்னு ஆனா இப்படி ஆழமா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என்ன சிரிக்கிற என்ன குளிப்பாட்டணும் சொன்னப்போ வீடு காலி பண்ணிடுவேன்னு நினைச்சேன் நீ என்னடா பாவம் பண்ணுமோ தம்மா அந்த நீல பக்கெட் என்னதுமா அதனால என்னப்பா என்னது நீல பக்கெட் தான் மாறினா ஒண்ணும் தப்பு இல்ல அதுல தண்ணி இருக்குதுமா ஐயோ ஏ வெங்கடகிருஷ்ணா ஐயரே இது நியாயமா ஐயா கிணத்துக்குள்ள மெட்ரோ வாட்டர் லாரி போகாதே
தண்ணி தூக்கி மாளல. ஆமா இது என்ன இடையில படுதா? உள்ள டிராமா நடக்குது அடல் சொல்லி அதான் படுதா. போய ஆஹா ஜிஜிலி பாவா போய என்ன பேங்க்ல எல்லாம் வேலை கிடைச்சது ஏசி ரூம் ஏசி காரு அதெல்லாம் வேணான்ட்டு இங்க கீழே மேல இறக்கிற வேலை. வெங்கடகிருஷ்ணா இவன் வெங்கடகிருஷ்ணன் இல்ல சங்கடகிருஷ்ணன். இருபத்தஞ்சு போக நிறுத்துங்க. கூட அஞ்சு பக்கம் ஜாஸ்தி ஊத்திட்டீங்க. இது என்ன டபுள் ஆக்டா? இங்க காயத்ரி அஜிர இவ்வளவு நேரம் நீ யாரு கூட பாட்டு என்ன ஏய எருமை அதான் சொல்லுவேன். போய் அங்க சொல்லாத. அஜோ கீழே மீன் வறுக்கிறாங்க போட்டுருக்கு வாசனை மூக்க துளைக்குது மூக்குல ரெஸ்டாரண்ட் ஓட்ட போடலாம் போட்டுருக்க. மீனம்மா 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 ஜோசப் அது என்ன என் நாத்தம்? கேரையில நான் திறக்கவே இல்ல அதுக்குள்ள நாத்த அடிக்குதுன்னா எப்படி? இல்லப்பா இந்த நாத்த நீ வரதுக்கு முன்னாடியில இருந்தே இருக்கு அநேகமா இந்த கீழ் வீட்ல இருந்து இருக்கும்னு நினைக்கிறேன். மூக்க துளைக்கிறது அஜிரே அது நாத்தம் இல்ல வாசனை கீழே யாரோ மீன் வறுக்கிறாங்க. ஆஹா மூக்குலயே ஜொல்லு கொட்டுதே. ஜொல்ல கொமட்டுறது எல்லாம் அந்த காயத்ரி பொண்ணோட வேலையா இருக்கும். வேணும்னு என்ன வம்பு கேட்கிறான். போய் கேளு. கேட்டு தரமாட்டானா? அது நமக்கு அசிங்கம் இல்ல? ஐயோ அசத்து அசத்து நான் மீன கேட்க சொல்லலையா? ஒரு பிராமணால் குடி இருக்கிற இடத்துல இப்படி வாசனை வரப்படாதுன்னு போய் சொல்லு. என்ன ஐயர வாசனை கிட்ட போய் எப்படி சொல்ல முடியும்? வாசனை வாசனை மாடியில் ஒரு பிராமணால் குடி இருக்காரு நீ அந்த பக்கம் வராதேன்னு சொல்ல முடியுமா? உமக்கு வாசனை பிடிக்கலன்னா ஜன்னல் கதை மூடிக்க அதை விட்டுட்டு அனாவசியம் போய் அங்க வம்பளுக்கு முடியுமா? வாரம் சாப்பிடலாம். நாம் எதுக்காக இங்க வந்திருக்கோம்? எப்படியாவது இந்த காலனி ஜனங்களை இங்கிருந்து காலி பண்ண வைக்கத்தான். அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணு கிட்ட வம்பிழுத்துட்டே இருக்கிற அப்புறம் நம்மளை காலி பண்றதுக்கு கம்பெனி வேற ஆள் அனுப்புவாங்க. போதும்யா போதும். அதை ஏன் கோபமா சொல்றீரு? போதும்னா நான் நிறுத்திக்கிறேன். சோத்த சொல்லல உன் உபதேசத்தை சொல்றேன். அது என்ன கிண்ணம்? அது நம்ம ஐட்டம். நம்ம ஐட்டம்னா இது உங்களுக்கு வேண்டிய சாம்பார் ரசம் பொரியல இருக்கு. ஆமா இது சிக்கனமா இருக்கணுங்கறதுக்காக சிக்கன். சிக்கனா? ஆ ஐயோ ஈசுரா அவனே கூப்பிடுறீங்க சாப்பாடு ரெண்டு பேருக்கு தான் இருக்கு. ஐயோ அது இங்க வைக்க இந்த சனியெல்லாம் ஏதிலே சாப்பிடுறியா? அஜிரே உமக்கு பிடிக்கல விட்டு நான் ஒரு ஓரமா வச்சு சாப்பிட்டுக்கிறேன். இந்த மாதிரி என் கூட இருக்கிற வரைக்கும் அந்த அனாச்சாரத்தோட சாப்பிடப்படாது. இதை நான் தொட்டத்துக்கே குளிக்கணும். அஜிரே பிளீஸ் பிளீஸ் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சாப்பிட்டுக்கிறேன். இனிமே நான் சாப்பிடவே மாட்டேன். சிக்கன் மேல சத்தியமா சொல்றேன். பிளீஸ் அஜிரே. யோ இந்த சனியெல்லாம் யாரையா சாப்பிடுவா? நாய் தான் தின்னும். வாயா அப்படி அஜிரே. வாயா அஜிரே. வெளிய வா. அஜிரே வா. அஜிரே வாயா அப்படி. பிளீஸ் அஜிரே. வா அஜிரே. உங்களுக்கு பிடிக்கலனா கூட மத்தவங்களுக்கு பிடிக்கிறதுக்காக சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கீங்களே நல்ல பிள்ளை. காயத்ரி ஓ ஏன் அவளை கூப்பிடுறீங்க? இருங்க சொல்றேன். காயத்ரி என்னமா ஓடியா? இந்த பாரு உனக்கு சிக்கன் கறி பிடிக்குங்கிறதுக்காக சாமி ஆசையா ஹோட்டல்ல போய் வாங்கிட்டு வந்திருக்காரு. உன் மேல பிரியந்தா வா உள்ள போய் சாப்பிடலாம். இந்த காலனிக்காரனுக்கு உன்ன கொல்றாங்களோ இல்லையோ நான் ஒரு நாளைக்கு சாம்பார்ல வெச்சு வச்சு உன்ன கொல்லத்தாயா போறேன். ஜோசப் வரேன் சார் வரேன் சார். ஜோசப் ஜோசப் என்ன சார் பாரு அஜிர சிக்கன மனசு சாப்பிடுவானா? நாய் தான் சாப்பிடுவோம். புடிங்க கொண்டு போய் கீழே குடுத்தீரு. மேல மனுஷன் சாப்பிட வேண்டிய சாம்பார் சாத்த நாய் சாப்பிடுது. கீழே நாய் சாப்பிட வேண்டிய சிக்கன மனுஷங்க சாப்பிடுறாங்க. இப்போ உனக்கு திருப்தி தானப்பா? யோ சு டா சு ஏத விரட்டி மிச்சம் வச்சா நம்ம சாப்பிடலாம்னா? யோ சும்மாரியா நாயை விரட்டியா? அச்சு அச்சு அஜிரே உலகத்திலேயே முதோ தடவையா நாய் ஏப்ப விட்டது நான் இன்னைக்கு தான் ஏன் பாக்குறேன். உண்ட கலைப்பு என்ன கிண்டலா? ஒரு நாள் சாப்பிடலாம் உயிரை பட போறது. படித்தாம படியா? ஐயோ எனக்கு சாப்பிடலன்னா தூக்கமே வராது. யோ நாளைக்கு தூங்காம சேர்த்து வச்சு சாப்பிடலாம் படியா? சரியான தொணப்பல். ஐயோ Huh?
இன்னும் தூங்கலையா? பார்த்தா எப்படி தெரியுது? தூக்கத்துல நடக்கிற மாதிரி தெரியுதா? எங்க சாப்பாட்டு நாய் சாப்பிட்டுச்சு. நாயா? அது எப்படி சாப்பிட்டுச்சு? அம்மா, இப்ப இருக்கிற பசியில நாய் எப்படி சாப்பிட்டுச்சுன்னு நாலு கால பரப்பி நான் செஞ்செல்லாம் காட்ட முடியாதுமா. பசி காது அடைக்குது. மிச்சம் மீது ஏதாவது இருந்தா சோறு கொடு. ஐயோ, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து கேட்டிருக்க கூடாது. மீன் வறுத்து வச்சிருந்தேன். அப்ப உங்க சாமி வந்து சிக்கன் தந்தாரா? சரி, வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு ரெண்டையும் சேர்த்தே அடிச்சிட்டேன். பழைய கஞ்சி இருக்குமா? ஐயோ, அத கூட மாட்டுக்கு ஊத்திட்டேனே. மாடு இன்னும் குடிச்சிருக்குமா? ஏ, கூட சேர்ந்து குடிக்கலான்னுதான். கர்த்தரே, இது என்ன வாழ்க்கடா? மாடு நாய் எல்லாம் சாப்பிட்டுச்சு, நான் சாப்பிட முடியலையே. உங்க சாமி தூங்கிட்டாரா? யாரு, ஜுஜிலிப்பாவா? அதுக்கு என்ன, படுத்துண்டே தூங்கி இருக்கு. எனக்கு தான் தூக்கம் வராது, பசி. அம்மா காயத்ரி, ஒரு வேலை செய்யறியா? என்ன? உனக்கு பாட்டு பாட தெரியுமா? ஓ, உத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருடத்வஜ, உத்திஷ்ட கமலாகாந்த த்ரைலோக்யம் மங்களம் குரு. கோழி கூறப்போவே எழுந்துட்டேன். அது ராத்திரி என் கனவுல வந்து பாட்டு பாடிச்சு, பார்த்த ஞாபகம் இல்லையோன்னு. ஆமா, பாடிச்சு போ, பாத்து போ. கோலம் போட்டிருக்கேன், போற இடமெல்லாம் விரட்டுறாங்க. என்ன உட்டுசாமி, நான் போயிடுறேன். என்ன ஜோசப், வீடு வாடகைக்குன்னு போர்டு போட்டிருக்காரு. என்ன பேப்பரை தலைகீழா படிச்சிட்டு இருக்காரு? ஒருவேளை குறுக்கெழுத்து போட்டிக்காரர் இருப்பாரோ. ஐயா நமஸ்காரம். நமஸ்காரம் சார். அவர் இன்னும் நமஸ்காரம் சொல்லலையே. நமஸ்காரம், தப்பா நினைக்காதீங்க. ரெண்டு பேத்துக்கும் தனித்தனியா நமஸ்காரம் சொன்னா ஒரு நமஸ்காரம் வேஸ்ட் தானே. அதனாலதான் இன்னொரு நமஸ்காரம் வரட்டும்னு வெயிட் பண்ண. இப்ப பாருங்க, ரெண்டு பேத்துக்கும் சேர்த்து நமஸ்காரம். என் பேர் வெங்கடகிருஷ்ணன். வெங்கடகிருஷ்ணன், கை கொடுங்க, கை கொடுங்க. ஹலோ ஜோசப், கை கொடுங்க, கை கொடுங்க. ஹலோ வெங்கடகிருஷ்ணன், உட்காருங்க, உட்காருங்க. வெங்கடகிருஷ்ணன், நீங்க நிக்கிறீங்க, உட்காருங்க. சார், என் பேர் ஜோசப். வெரி சாரி, எனக்கு மறதி ஜாஸ்தி. அஜய், சீக்கிரம் விஷயத்துக்கு வாங்க. ஐயா, ஒண்ணு இல்லைங்க, ஜானகிமா வீட்டுல தற்சமயம் நாங்க வாடகை குடியிருக்கோம். ஓ, அந்த வெங்கடகிருஷ்ணனா? பத்திரிக்கையில கதையெல்லாம் எழுதுற. ஐயோ, நான் தான் கதையெல்லாம் உங்க வீட்டுல குடியிருக்கலான்னு வந்திருக்கோங்க. வேஷம் தங்கிட்டு போங்க. இந்த வாடகை எல்லாம் வாடகை 58 ரூபாய் 63 பைசா. ரொம்ப கம்மியா இருக்குங்களே. என்னால அவ்வளவுதான் தர முடியும். நாங்க தங்கறதுக்கு நீங்க எங்க கொடுக்கணும்? அப்ப நீங்களே கொடுங்க. அம்மா, வீட்டுக்கு வாங்க. இந்த காலனிய பத்தி எல்லா டீடைல்ஸும் நான் கொடுக்கறேன். அஜிரே, நம்ம கரெக்டான சமயத்துல தான் வந்திருக்கோம். பெரிய மனுஷன்னா பெரிய மனுஷன் தான். இந்த காலனி பசங்களை காலி பண்ண வைக்கிறதுக்கு சுலைமான் சேட்டாலையோ கம்பெனிக்காரன் கூடாலையோ ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா இந்த இடம் என்னதான் சொல்றதுக்கு சுலைமான் சேட்டு எந்த பத்திரமும் கிடையாது. அந்த பத்திரம் யாருக்கிட்ட இருக்கு? என்கிட்ட. என்கிட்டதான் இருக்கு. நிஜமாவா? அந்த பத்திரத்தை காட்டுங்களா. இந்த காலையில் இருக்கிற பசங்க எல்லாம் இளநீ சீவரம் மாதிரி.
காலி பண்ணி போடுவோம். நீங்க தான் முத. வா வா வா. இனிமே இந்த வீடு பாக்குற வேலை நமக்கு வேண்டாம். பாக்குறா நீ சரியா பாரு. என்ன விட்டு நான் ஓடி போயிடுறேன். குமாரியா ஐயோ 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 யாரையாவது மாட்டை வழியில கட்டி விட்டுறேன். யோ ஜோசப் அவுத்து முடியாத அஜிரே இது ஜுஜிலிபாவோட மாடு. யாருதா இருந்தா எனக்கு என்ன ஏன் வழியில கட்டி விடணும். சொல்லுங்க நடக்கும் மாடு செஞ்ச வேலையை பாத்தியா? என் பொண்ணோட ஜாக்கெட் பாவாடை எல்லாம் கிழிச்சு நாசம் பண்ணிடுச்சு. மாடு பாவாடை ரவிக்கு கடிக்கிற வரைக்கும் உன் பொண்ணு ஏன் உட்கார்ந்துருச்சு? எந்திரிச்சு போக வேண்டியதானயா? யோ காய போட்டு இந்த பாவாடை சட்டை கடிச்சிச்சியா? இந்த பாருமா கிழிஞ்சு போன பாவாடை சட்டைக்கு வேலை வேற வாங்கி தர நடக்கறதே வேற. யோ சும்மா என்கிட்ட வந்து எகிறத எதா இருந்தாலும் இந்த ஆள் கிட்ட பேசிக்க. மாட்டை அவுத்து விட்டதே இவருதான். ஆமா மாடு நான் தான் அவுத்து விட்டேன். மாட்டுக்கு ஒழுங்கா தீனி போட்டு அதிக ரவிக்கு பாவாடை எல்லாம் தின்றது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த பொண்ணுக்கு புது பாவாடை ரவுக்கு எல்லாம் வாங்கி கொடுக்கறது உன் பொறுப்பு. எதுக்கு புதுசா வாங்கி கொடுக்கணும்? அதையே கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி போட்டா போகுது. யோ உங்களுக்கு எல்லாம் வாயால சொன்னா புரியாது, கையால சொன்னா தான் சரியா வரியா. மாட்டுக்காரே புது பாவாடை ரவிக்க வேணும் உங்களுக்கு. எனக்கு இல்லையா, என் பொண்ணுக்கு. சரிண்ணே சாயந்தரத்துக்குள்ள புது டிரஸ் வந்து சேரும் போதுமா? சாயந்தரத்துக்குள்ள வரல, உங்க ரெண்டு பேரும் உயிரோட வர மாட்டான். ஜாக்கிரதை. சரி சரி ஆத்திரப்படாதீங்க. வாமா சுரா என்ன நடக்க போதும். யோ பயா யோ எங்கயா போற? அந்த பொண்ணுக்கு புது டிரஸ் வாங்கி தந்தா போதுமா? என் மாடு மாட்டுக்கும் பாவாடை தாவணி வாங்கி தரணுமா? யோ நீ சுமாரியா, என் மாடு ஓடி போச்சு, இப்ப என்னையா பண்றது? ஆமா உன் மாடு வெளிநாடு ஓடி போயிடுச்சு. அது தின்ன துணியை ஜீர்ணமாகறதுக்கு எங்கயா சுத்திட்டு இருக்கும் கழுத, போய் புடிச்சுக்க போடி. எனக்கு என்ன, நான் போறேன். என் மாட்டை பத்தி உனக்கு தெரியாது, பசி வேலை. இந்த காலனில இருக்கிற துணி எல்லாம் கடிச்சு தின்னுடும். என்னது மாடா இல்ல பெரிய சைஸ் எலியா துணியா பார்த்து கடிச்சு கடிச்சு வச்சுட்டு வருது? என்ன ஜோசப் பண்றது, உனக்கு மாடு பிடிக்க தெரியுமா? என் 10 வருஷம் கம்பெனி சர்வீஸ்ல காக்கா பிடிக்கத்தான் தெரியும். ஓ வாட் ட்ரபிள் நோ யா. ஹாய் பா பா ஆ பா 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 வேலுமணி பாதி போய் சேர்ந்திருப்பான், இந்த பால அவனுக்கு ஊத்துங்க. ஊத்த வச்சு சும்மா இருக்க மாட்டேன், அடிபட்டு இருக்கலாம். சாமி வேலுமணிக்கு நிலம் வந்துருச்சு. ஆண்டவன் கைவிடவ அவன் தானாவோ இல்லையா? அவனை கொல்றதுக்காக யாரோ தள்ளி விட்டுட்டாங்களாம். ஆண்டவன் லேசா கைவிட்டு ஆஸ்பத்திரில இருந்து வெளிய வந்தோடனே முத காரியமா அவனை தள்ளி விட்டோட பழி வாங்க போறானா? ஆண்டவன் மொத்தமா கைவிட்டான் போல் இருக்கே. சும்மா இருக்க மாட்டேன். வேலுமணியை தள்ளி விட்டது யாருன்னு அவனுக்கு தெரியுமா? தெரியுமா? அவன் ஐயோ நீங்க என்ன பயப்படுறீங்க? வேலுமணியை தள்ளி விட்ட ஜானுல பயப்படா? ஜானா
ஆமா வேலுமணியை தள்ளி விட்டு ஜானா அவன் பார்த்தானா எனக்கு அப்பவே தெரியும் அது ஜானா தான் இருக்கும்னு ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறது நம்ம பார்த்ததே இல்ல அவன் வரதுக்கு எப்படியும் கொஞ்ச நாள் ஆகும் அது வரைக்கும் நீங்க இங்கேயே தங்கலாம் இந்தாங்க நீங்க கேட்ட புது டிரஸ் வரட்டா ஐயோ ஆண்டவா பால் மிச்சம் இத போய் அந்த பிசாசு கிட்ட போ பிசாசு கிட்ட ஆமா ஐயா அப்பா அப்பா வந்து வா ஐயோ சுஜிலிப்பா இந்த டிரஸ் உனக்கே அளவெடுத்து தேச்ச மாதிரி இருக்கு இந்த டிரஸ்ல நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா உன்னை போய் ஐயர் பிசாசுன்றாரு இது என்ன பிசாசுன்னு சொல்றாரு இல்ல எங்களுக்குள்ள அது ஒரு கோடு வேடு சாமி எனக்கு ஒரு டவுட் மாட்டை அவுத்து விட்டதுக்கு இந்த பொண்ணுக்கு டிரஸ் வாங்கி கொடுத்துட்டீங்க மாடு கடிச்சதே அந்த பொண்ணுக்கு எப்ப டிரஸ் வாங்கி கொடுப்பீங்க நான் டிரஸ் வாங்கி கொடுத்தது இந்த பொண்ணுக்கு இல்ல அந்த பொண்ணுக்கு சாமி இந்த பேச்ச மாத்திர வேலையில எனக்கு புடிக்கவே புடிக்காத தெரியுமா எது டிரஸ் கொடுத்து அந்த பிசாசு கிட்ட கொண்டு போய் கொடுங்கன்னு சொன்னீங்களா இல்லையா ஐயோ நான் இந்த பிசாசு சொல்லையா நான் அந்த பிசாசு சொன்னையா அப்ப தப்பு உங்க பேர்ல எல்லாத்தையும் பிசாசுன்னு மொத்தமா சொன்னா எனக்கு எப்படி புரியும் இவ பிசாசு அவ கொள்ளிவா பிசாசுன்னு பிரிச்சு சொல்லிருந்தீங்கனா இந்த கன்ஃபியூஷனுக்கு இடம் இல்ல உன்னே தம்பி ஐயோ வர என்ன நீங்க முதல்ல என் பொண்ணுக்கு டிரஸ் வாங்கி கொடுத்துட்டு திருப்பி கொடுன்னு கேக்குறீங்களாமே காயத்ரி நீ ஒன்னு கொடுக்க வேண்டாம் ஐயர் உனக்கு ஆசையா வாங்கி கொடுத்துட்டாரு அதனால பத்திரமா வச்சுக்க வா ஏயா ஜோசப் ஏயா இப்படி சொல்லிட்டு போறா ஐயரே இதுல யோசிக்கிறதுக்கு இடமே இல்ல அவ பெரிய லெவல்ல உம்மை பிளாக்மெயில் பண்றா என்ன எதுக்கு ஏ பிளாக்மெயில் பண்ணனும் அதுக்கு தான் எதுக்கு தான் அந்த அதுக்கு தான் எதுக்கு தான் அது உங்களுக்கே தெரியும் இதுக்கு தான் அந்த அதுக்கு தான் ஏன் வாயாலே சொல்ல வைக்கணும் நீங்க நினைக்கிறீங்க இதத்தான் ஆரம்பத்திலேயே அந்த அதுக்கு தான் எதுக்கு தான் அப்படினு நான் கேட்டப்போ நீங்க இதுக்கு தான் கோவிச்சீங்க ஜோசப் உன்னே யோ காயத்ரி சொன்னது கேட்டல்ல அவ அந்த துணியை வச்சுக்கிட்டு என்னென்ன செய்ய போறாளோ துணியை வச்சுட்டு என்ன செய்வா அவ செய்யறது இருக்கட்டும் இப்ப புது துணியை கட்டிட்டு இன்னொரு தீவிரம் அவன்கிட்ட நான் என்ன பதில் சொல்றது ஐயோ அவ வந்துட்டா நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது அவளை முதல்ல அனுப்பிச்சிடு என்னடா ஐயா நான் துணியில வந்து நிக்கிறேன் தள்ளு மகன் கிட்ட பேசணும் மகனே வாங்கம்மா எனக்கு கதை சொல்றேன் நீ மறந்துட்டியா நல்ல கதைய சொல்ல கேக்குறேன் ஆ சொல்ல வேண்டியதா அங்க சொன்னீரே ஜுஜிலி பாக்கற அத இங்க சொல்லுங்க ஐயர் நீ சும்மா கட என் மகன் கிட்ட கதை கேக்குறதுக்கு நீ ஒண்ணு சிபாரிசு பண்ண வேண்டியதுல சொல்லு மகனே கதைய அது மா இந்த குழந்தைங்க எல்லாம் இருந்தாதான் கதை சொல்ல வரும் குழந்தைங்களுக்கா பஞ்சம் குழந்தைங்க தானே இப்பவே கூட்டிட்டு வரேன் அஜிரே குழந்தைகளை வச்சு என்ன கதா கலச்சவம் பண்ண போறீரா புத்தி இல்லாத ஜோசப் என்ன எதுவுமே குழந்தையில இருந்து தான் ஆரம்பிக்கிறோம் நாம இப்ப குழந்தைய வச்சு ஆரம்பிக்க போறோம் நான் அறுவாளை கவனிக்க நல்லவேளை தப்பிச்சோ ராவுத்தரே அந்த ரெண்டு பசங்களை விடாத பைத்தியக்கார பசங்க வெங்கடகிருஷ்ண மாமான்னு போய் சொல்லிட்டு திரியலானுங்க ராவுத்தரே அவங்க முழிக்கிற முழி நல்லா இல்ல இதுக்கு ரெண்டையும் நான் எங்கேயோ பாத்துருக்கிறேன் என்ன என் மாமாவும் அவர் பையன் பட்டாது ஐயோ இதுக்கு எங்க இங்க வந்தது அம்மா கிட்ட வியட்நாம் காலனில தங்கி இருக்க லெட்டர் போட்டேனா அதை பாத்துட்டு இங்க வந்திருக்கோம் ஜோசப் இங்க ஏதாவது சொல்லிச்சு ராவுத்தர் கிட்ட நம்ம ரெண்டு பேரும் கோடி அமுக்கிற மாதிரி அமைக்கணும் கிளம்பு 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 அப்பா விக்கி டேய் வெங்கடகிருஷ்ண நம்பாதே அது மைசூர் பாக்கல செங்கல்லு கை கடக்கமா இருக்கும்னு சிறு சிறுசா உடைச்சு வச்சிருக்குங்க அந்த ரெண்டு பேரும் பயங்கரமான பைத்தியக்கார பசங்க டேய் பயமுறா லூசு உன்னே இந்த பாத்தீங்களா கல்ல எடுக்கறேன் பாத்தீங்களா கல்ல கீழ போடுறா நீ வேற வெளிய போடா வெங்கடேஷ் வெளிய போடா உன்னை பைத்தியக்கார பாக்க வந்தவங்களுக்கு இது தேவையாடா ஐயோ பாவம் மாமாவும் பட்டாவும் ராவத்ரே எடுத்துக்கினா நம்ம ரெண்டு பேரும் பாவம் டாடா